கவனிக்க நிறைய அவங்களுக்கு அதுல பங்கு. அப்பாவி பொதுமக்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள், 40க்கும் மேற்பட்டோர் பார்வை இழந்துள்ளார்கள், ஊனமாகியுள்ளார்கள். இன்னும் 15-20 பேர் வாழ்க்கையில என்ன ஆக போறன்னு தெரியாம இருக்காங்க. ஏதோ கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் நடந்தது அதோட நின்றுச்சு அப்படிங்கறது அல்ல, அதற்கு பின்பாடு தெரியும். உங்களுக்கு திருப்பூர் ஒரு பகுதியில் நடந்தது, பொள்ளாச்சி ஒரு பகுதியில் நடந்தது, யாரும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஆணைக்கட்டியில் போது நடக்கலாம், நமக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்க வேண்டும். கல்வியை கற்பிக்க வேண்டிய அரசாங்கமானது சாராயத்தை விற்றுக் கொண்டிருக்கிறது. சாராய முதலாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள், அவங்க பேர்ல தான் கம்பெனியே இருக்குது, சாராய ஆலை கம்பெனி. அதுல விலை நிர்ணயம் பண்றான், 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு விற்கக்கூடிய கோட்டு டாஸ்மாக்கு வரும்போது 200 ரூபாய்க்கு வந்துருது. 5 ரூபாய் கூலி வேலைக்கு போறவன் எப்படி 200 ரூபாய் கொடுத்து குடிப்பான், குடிச்ச திருப்தி ஆவானா, 500 ரூபாய் செலவு பண்றான். அவனை குடிகாரனாக ஆக்கிருச்சு இந்த அரசாங்கம். குடியினுடைய விலை ஏற்றிட்டே இருக்குது, வேற வழி இல்லாம என்ன பண்றான், கள்ளச்சாராயத்தை போய் குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கமானது அவனை தள்ளிவிட்டு இருக்கிறது. இதுல முதல்ல அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் கவர்மெண்ட் தான். அவனை குடிகாரன் ஆக்குனது நீங்க, அவனை சாராயம் குடிக்க வச்சது நீங்க, அவனை சாகடிச்சது நீங்க. அதை கண்டிக்கு விதமாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியானது கண்டனம் தெரிவித்து திருமண பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அதனுடைய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் நாங்க கேட்டோம். அரசியல்வாதிகள் எப்பவும் போல அதனுடைய புத்தி காமிச்சாங்க, அதிகாரிகளை மட்டும் பணியிட மாற்றம் செய்துவிட்டு அரசியல்வாதிகளை தப்ப வச்சுட்டாங்க. அதை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியானது கண்டிக்கிறது. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், நதிநீர் உரிமை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான கட்சிகள், தேசிய கட்சிகள், பொதுமக்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று கம்யூனிஸ்ட். அதுவோக மானா பூனா ஏனா என்ன நிறைய கட்சிகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுருங்க. இரண்டு முக்கிய தேசிய கட்சிகள், அதுக்கு காரணம் இருக்கு நான் சொல்றதுக்கு. ஒன்று அண்டை மாநிலத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், முல்லை பெரியாறிலே ஒரு அணையை கட்டி தமிழகத்துக்கு வர வேண்டிய நீரை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதை கேட்க வக்கில்ல. அதையும் இந்த திருமுனை பிரச்சாரத்தின் மூலமாக கண்டிக்கிறோம். அதேபோக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதோதனை கட்ட துடித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம். அந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து சென்று பிரச்சாரம் செய்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் அவர்களே தமிழக மக்களுக்கு தர வேண்டிய தண்ணீரை தரவிடாமல் தடுத்த காங்கிரசை ஆதரித்த பாராளுமன்றம் விடுமா, யோசனை செய்து பார்க்கணும். மக்களை ஏமாற்றலாம் மக்களே, தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்து சமுதாயத்தினர், குறிப்பாக தமிழக மக்கள். கடவுள்கிட்ட ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சு ஆகணும். தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சிகள் கூட இணைந்து அரசு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இவங்க என்னென்ன பிரச்சனை பண்றாங்க பாருங்க. நதிநீர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த இரண்டு பகுதியில் இரண்டு டேம் மட்டும் பிரச்சனை கிடையாது, இருக்கக்கூடிய கால்வாய்கள் தூர்வாரல, மழைக்காலம் வந்துவிட்டது, தூர்வாரி இருக்கணும், இருக்கக்கூடிய ஆறுகளை தடுப்பணை கட்டி இருக்கணும், அதே கட்டல. ஆறுகளுக்கு தடுப்பணை கட்டி நீரை சேமித்து வைத்திருந்தால் காவிரியில் போய் கெஞ்ச வேண்டிய சூழல் வந்திருக்குமா இன்னைக்கு கர்நாடகாவிலே, இல்லையே. ஆனால் என்ன செஞ்சீங்க, நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யாம மத்திய அரசாங்கம் மீது மோடி மீது பழி சுமத்துறீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவன் வரா சொம்பெடுத்து உள்ளவையும்பாங்க. கிராமத்தில் என்ன அர்த்தம், திருட வரனாலும் சொத்தை பார்த்துக்கோடான்னு தெரியாம இந்த திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சிட்டோம். அதனால இன்னும் 2 வருஷம் நம்ம அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். 26 இதுக்கு உண்டான மாற்றம் கண்டிப்பாக வரும். இன்றைய தினத்திலே இந்த நீர்நில உரிமையை பாதுகாக்க தவறிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டனம் தெரிவித்து இந்த திருமுனை பிரச்சாரத்தின் வாயிலாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். அதே போன்று அரசு மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் அவர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, அரசு அதிகாரிங்க கவர்மெண்ட் சம்பளம் 1000 கணக்கா 1,00,000 கணக்கா வாங்கலாம்,
அவன் வந்து வேலையே செய்யறது இல்லைன்னு. அது ஒரு விதமான நபர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த அரசை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளும். எத்தனையோ அரசு அதிகாரிகள் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது நியாயமானது. அரசாங்கத்திலே அரசு அதிகாரிகளாக, ஆசிரியர்களாக, மருத்துவர்களாக, செவிலியர்களாக, பல்வேறு துறை இருக்குது அரசுல, பஸ் போக்குவரத்து தொழிலாளர்களாக, இப்படி சொல்லிட்டே போலாம், எண்ணற்ற தொழிலாளர்கள். அத்துறை நபர்களுடைய கோரிக்கையும் 2021 சட்டமன்ற தேர்தலிலே வாக்குறுதியாக அளித்து இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை கோடி மக்களை ஏமாத்தின, பல லட்சம் ஊழியர்கள், அரசு ஊழியர்களை ஏமாத்திருக்கிற இந்த பாவம் எல்லாம் சும்மா விடுமா உன்னைய? அதனால் இன்றைய தினத்திலே இந்த அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்காமல் அவர்களுக்கு துரோகம் செய்தும் இந்த தெருமுனை பிரச்சாரத்தின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்றைய தினம் போதைப் பொருள் கடத்தல் என்பது, விற்பனை என்பதும் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கள்ளத்தனமான விஷயத்தை தடுக்கக்கூடியவங்க ரெண்டே பேர் தான், ஒன்னு காவல்துறை, இன்னொன்று அரசு. இதுல முக்கியமானது அரசு. அரசுதான் காவல்துறைய முழு சுதந்திரம் கொடுத்து அதை அத்தனையுமே தடுக்க சொல்லணும். ஆனா சமீப காலத்தில் பாத்தீங்கன்னாக்கா, ஜாபர் சாதிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பல ஆண்டுகளாக 1000 கோடி பல டன் போதைப் பொருளை விற்பனை செய்து பல அதிகாரிகளுக்கும் மந்திரிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பணத்தை கொடுத்து கட்சியிலே பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நேரடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர். அவர் மிகப்பெரிய அளவில் அந்த போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, பல்வேறு வெளிநாடுகளிலே தொடர்புடைய நபராக இன்றைய தினம் அவர் மீது பலவிதமான வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. அதுபோக அந்தந்த ஊர்ல, மாவட்டத்தில் பார்த்தோம்னாக்கா, இதை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரம் பண்ணக்கூடியங்க, அது கஞ்சாவா இருக்கலாம், அபினா இருக்கலாம், என்னென்னமோ போதை வசதி என்னென்னமோ சொல்றாங்க, அது அத்தனை குத்தை கெடுத்து மொத்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுக காரர், பல்வேறு திமுக பொறுப்பாளர்கள் இதில் நேரடியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்றைய தினத்திலே இந்த திருமுனை பிரச்சாரத்தின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், பாராளுமன்றத்திலே செங்கோல் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து, இந்த செங்கோல் என்பது இந்த தமிழகத்தினுடைய கலாச்சாரம், தமிழக மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே செங்கோலை வைத்து தர்மத்தை நிலைநாட்டினார்கள் என்பது மரபு உண்மை. தர்மத்தின் வழி ஆட்சி நடக்கும் என்பதற்கு உதாரணம் செங்கோல். சமூக நீதி காத்த ஒரு அடையாளத்தின் சின்னம் செங்கோல். அந்த செங்கோலை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே நிறுவி தர்மத்தின் வழி இந்த தேசத்தை ஆட்சி செய்வேன் என்று சபதம் எடுத்து ஆட்சியிலே அமர்ந்தார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் திமுகவும் தமிழர்களை கேவலப்படுத்தும் விதமாக கம்யூனிஸ்டுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் அவர்கள் கொச்சைப்படுத்தி அசிங்கமாக பேசுகிறார். செங்கோலை பயன்படுத்துகிற மன்னனெல்லாம் பெண்களுக்கு அடிமன் சொல்றான். கவனிக்கணிய, யார் சொல்லி பேசுறான்? அன்னி நாட்டினுடைய கைகூலி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். இந்த தினம் அவனுக்கு சாதகமாக காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிட்டு இருக்கிறான், ஏதோ தமிழர்களுக்கு எதிரானவர் மோடி, தமிழர்களுக்கு எதிரானது மத்திய அரசு. அதுவல்ல, தமிழர்களுடைய அடையாளத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் காங்கிரசுக்கு, அதுக்கு திமுக துணை போயிட்டு இருக்குது. அதை இன்றைய பொதுக்கூட்டத்தில் திருமணி பிரச்சாரத்தின் வாயிலாக நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக முக்கியமான ஒரு விஷயம், கல்வியில சீர்திருத்தம் கொண்டு வரன்னு சொல்லிட்டு முன்னாள் நீதியரசர் சந்துரு அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணாங்க. கொஞ்சம் உத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அது, எதிர்கால சந்ததிக்கு தேவையான ஒரு விஷயம். அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்திற்கு முன்னாடி தனியார்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் கல்வித்துறையை. இன்னைக்கு எத்தனையோ தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள் தான் இன்றைய தினம் பல்வேறு நபர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏதோ அரசாங்கம் வந்துதான் பள்ளிக்கூடம் நடத்துது, அதனால கட்டுப்பாடு ஒண்ணு விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீனாக்கா அது தவறு. அரசாங்க பள்ளி அதிகமாக இருந்தால் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்பது உண்மை. அதற்காக அரசாங்கம் கட்டுப்பாடுன்னு சொல்லி
தனியாருடைய பள்ளிக்கூடத்தில நசுக்குனாக்கா மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அதை கவனிக்கணும். கல்வி சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இவரை வச்சு ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. இல்ல இல்ல, அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாணவர்களுக்குள் ஜாதி மோதல் இருப்பதாக ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார்கள். என்னடா ஜாதின்னு பார்த்தா சொல்றான், பொட்டு வச்சுட்டு வரவனெல்லாம் ஒரு ஜாதி சார்ந்தன, பட்டை போட்டுட்டு வரவன்லாம் ஒரு ஜாதி சார்ந்தன, நாமம் போட்டுட்டு வரவன்லாம் ஒரு ஜாதி சார்ந்தன. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குழந்தை நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய், அது பயத்தில் இருந்தாலும் சரி வேற ஏதாவது நோயவாப்பட்டு இருந்தாலும் சரி அதை மந்திரிச்சு கையில கயிறு கட்டுவாங்க. அது பல்வேறு விதமான கயிறு, ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. அது இந்த கலர்ல கயிறு கட்டுனா இந்த ஜாதி சார்ந்தன, அந்த கலர்ல கயிறு கட்டினா அந்த மதத்தை சார்ந்தன அப்படின்னு அதுக்கு ஒரு பொய்யான ஒரு காரணத்தை கற்பித்து, அதே போல கழுத்துல அணியக்கூடிய கயிறு இந்த கயிறு கயிறு கலர்ல வந்து கயிறு போட்டிருந்தாக்கா அவன் இந்த பகுதி சார்ந்தவன் அப்படின்னு அவனுக்கு அடையாளம் கற்பித்து நம்மளுடைய கலாச்சாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மளுடைய தெய்வ நம்பிக்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, ஆசிரியர்களுக்குள்ள அவங்க மிகப்பெரிய ஒரு ஜாதி பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அதையும் கவனிக்கிறோம். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவித்து இன்றைய தினத்திலே இந்த பகுதியிலே இந்த திருமுறை பிரச்சாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, திராவிட ஆட்சி விரிய ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு இருட்டிலே மக்களை தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே. எத்தனையோ வலி உயர் வரியினுடைய உயர்வு இந்த 2 ஆண்டு காலத்தில் நடந்தது. சொத்துக்கு வரி ஏற்றினாங்க, தண்ணீருக்கு வரி ஏற்றினாங்க, எடுக்காத குப்பைக்கு வரி போட்டாங்க, இப்ப கடைசியா வந்து மின்சாரத்தில் கை வச்சிருக்கிறாங்க. இதோ மின்சாரம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, மக்களை கவனிக்கணும். ஒரு பொருள் உற்பத்தி ஆவது மின்சாரத்தினால், ஒரு பொருள் விற்பனை ஆவதினால் ஆவதும் மின்சாரத்தினால். மின்சாரம் இல்லாம ஒரு பொருளை நீங்க உற்பத்தியும் பண்ண முடியாது, விற்பனையும் பண்ண முடியாது. இதனுடைய விலையை நம்ம உயர்த்தணும்னு சொல்லி சொன்னோம்னாக்கா ஒட்டு மொத்த விலைவாசியும் ஏற்றம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எரிபொருள் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் கூட, அது அதிகமாக இருந்தாலும் கூட, அதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைத்து சமநிலையில வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசாங்கமானது. எப்படி ஒரு எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுனாக்கா விலைவாசி ஏறுமோ, அதே போல மின்சார கட்டணம் ஏறினாலும் விலைவாசி ஏறும். இதுல பெட்ரோல் விலை ஏறுறத கூட அதிகமா மின்சாரம் கட்டணம் ஏறினால்தான் விலைவாசி ஏறும். அதை தயவுசெய்து கவனிக்கணும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், 10 மணி நேரம் ஏசி போறப்போ 6 மணி நேரம் போட்டுக்கலாம், 4 மணி நேரம் ஏசி கம்மி பண்ணினோம்னாக்கா கரண்ட் பில் கம்மியாயிரும் அப்படின்னு நினைக்கலாம், 8 மணிக்கு மேல வீட்டுல ரூம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், டிவி தானே பாக்குறோம் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா கரண்ட் பில் கம்மியாயிரும், சிக்கனப்படுத்தலாம் நினைக்கலாம். மக்களே அதெல்லாம் இல்ல, அத்துணை பொருளுடைய விலைவாசி ஏற்றமும் ஏற்படும் இந்த மின்சார கட்டணத்தினால். மறைமுகமா எத்தனையோ வரி போட்டாங்க, இன்னைக்கு கிடைச்ச மின்சாரத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகின்ற 26லேயே ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக 26லேயே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு ஆட்சி, மக்களுடைய ஆட்சி, நல்லாட்சி வர வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இன்றைய தினத்தில் இந்த பகுதியிலிருந்து இந்த பிரச்சாரத்தை நாங்கள் துவங்குகின்றோம். திருமுறை பிரச்சாரத்தின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்துணை நம்ம சகோதர சகோதரர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மனோஜ் உட்பட அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.